இந்த வீடியோவை வழங்குவோர் உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 370 நீக்குவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவுடன் காஷ்மீரை இணைத்ததாக கருதப்படும் அரசியலமைப்பு பிரிவு 370 நீக்கியதன் மூலம் காஷ்மீரில் நிலவும் குழப்பங்கள் தீருமா அல்லது அதிகமாகுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் எழுந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் என்ற பெயர்கள் உருவானதிலிருந்தே காஷ்மீர் தொடர்பான குழப்பமும் உருவாகிவிட்டது. காஷ்மீர் மண்ணிலிருந்து இந்தியாவை எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்பதில் பாகிஸ்தான் எந்த அளவிற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது என்பதற்கு புல்வாமாவில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மிக கொடூர சம்பவமே பெரும் உதாரணம். பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாதம் எப்படி ஏவிவிடப்பட்டிருக்கிறது என்பதை ஆசிய நாடுகள் மட்டுமின்றி உலக நாடுகளும் கண்டு அலறிப்போயின. சிஆர்பிஎஃப் வீரர்கள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்துகளில் வெடிகுண்டு நிரப்பப்பட்ட காரை மோதி பாகிஸ்தான் ஆதரவு ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதி நடத்திய கோர தாக்குதலில் சுமார் 40 மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலியான துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காஷ்மீரில் இந்திய ராணுவத்தை நிலைகுலைய செய்து ஒரு கபலீகரத்தை அரங்கேற்றிவிட துடிக்கும் பாகிஸ்தானின் செயல் இது என கண்டன குரல்கள் எழுந்தன. அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் வாய் திறந்து கண்டனங்களை தெரிவித்தாலும் பாகிஸ்தான் என்னவோ வழக்கம்போல் தங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளது. இதற்குரிய விலையை விரைவில் பாகிஸ்தான் கொடுக்கும் வகையில் அந்நாட்டிற்கான வர்த்தக சலுகை ரத்து போன்று அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்திய அரசு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை அழிக்க மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துவதற்கும் இந்தியா தயங்காது என்பதை கடந்த கால நிகழ்வுகள் இங்கே கோடிட்டு காட்டப்படுகின்றன. நீங்கள் எந்த நாட்டுடன் இணைந்து இருக்க விரும்புகிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வியை காஷ்மீர் மக்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? இந்தியாவுடன் இணைந்திருக்கவே விரும்புகிறோம், பாகிஸ்தானுடன் இணைய விரும்புகிறோம், நாங்கள் யாருடனும் இணைய விரும்பவில்லை, தனி நாடாகவே இருக்க விரும்புகிறோம். இப்படி பல்வேறு விதமான பதில்கள் வருகின்றன. காஷ்மீர் என்ற பெயரை உச்சரித்தாலே நம் கண்முன்னே வந்து நிற்பது கலவரம், போராட்டம், வன்முறை, அடக்குமுறை, தீவிரவாதம் இவைகள்தான். இந்தியாவின் பிரச்சனைக்குரிய மாநிலங்களில் ஒன்று காஷ்மீர். காஷ்மீர் தனது அங்கமாக இருக்க இந்தியா ஆண்டுதோறும் இராணுவத்திற்காக மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து வருகிறது. ஏராளமான கலவரங்கள், இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. இருப்பினும் காஷ்மீரை தனது எல்லைக்குள் வைத்திருக்க அதீத முயற்சிகளை எடுத்து வருகிறது இந்தியா. பிரச்சனைகளின் குவியலாக காஷ்மீர் இருக்க காரணம் என்ன? காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தது எப்படி? காஷ்மீருக்காக தொடர்ந்து சண்டை போட்டு வருவது ஏன்? இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள காஷ்மீரின் கதையை அறிந்து கொள்வது அவசியம். முழு இந்தியாவையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக ஆட்சி செய்திருக்கவில்லை. இந்தியாவின் 40% நிலப்பரப்பை சமஸ்தான மன்னர்களின் மூலமே ஆட்சி செய்தது. இந்தியா சுதந்திரம் அடையும் போது அதில் 540 சமஸ்தானங்கள் இருந்தன. சுதந்திரம் கொடுப்பதற்கு 10 முன், அதாவது ஜூலை 25 மவுண்ட் பேட்டன் சமஸ்தான மன்னர்கள் அனைவரையும் அழைத்து, இன்று முதல் நீங்கள் சுதந்திர சமஸ்தானங்கள், இந்தியாவை இரண்டாக பிரிக்க முடிவெடுத்திருப்பது உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடன் இணைவதா இல்லை, பாகிஸ்தானுடன் இணைவதா இல்லை, தனியாக இருப்பதா என்பது உங்கள் முடிவு. ஆனால் நீங்கள் அளவில் சிறு சிறு சமஸ்தானங்களாய் இருப்பதால் இராணுவ மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக இவர்கள் யாரேனும் ஒருவருடன் இணைவதுதான் உங்களுக்கு நல்லது என்று கூறினார். அவரது வரிந்துரையை ஏற்று பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவோடோ அல்லது பாகிஸ்தானோடோ இணைந்து வந்தன. 3 தவிர அவை ஹைதராபாத், ஜுனாகத் மற்றும் காஷ்மீர். ஹைதராபாத் சமஸ்தானத்தின் மன்னர் இஸ்லாமியர், ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள். மன்னர் பாகிஸ்தானுடன் இணைய விரும்பினார், ஆனால் மக்கள் இந்தியாவுடன் இருக்க விரும்பினர். புவியியல் ரீதியாக ஹைதராபாத் பாகிஸ்தானுடன் இணைய சிக்கல்கள் இருந்ததாலும், சமஸ்தான மக்கள் மன்னருக்கு எதிராக புரட்சி செய்ததாலும் இந்திய அரசாங்கம் சுலபமாக மன்னரை பணிய வைத்து ஹைதராபாத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. அதேபோல் ஜுனாகத்தின் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள், மன்னர் முஸ்லிம். அவரும் ஜுனாகத்தை பாகிஸ்தானுடன் இணைக்க முயன்றதை அடுத்து மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஜுனாகத் குறித்து முடிவெடுக்கும் உரிமை மக்களிடமே வழங்கப்பட்டது. வாக்கெடுப்பின் முடிவில் பெரும்பான்மையான ஜுனாகத் மக்கள் இந்தியாவுடன் இணைய முடிவெடுத்தனர்.
ஆனால் பிரிட்டிஷார் எவ்வளவோ வற்புறுத்தியும் காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் தெளிவாக சொன்னார், காஷ்மீர் எங்கள் பரம்பரை சொத்து, இதை இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ விட்டுத்தர முடியாது. மன்னர் ஹரிசிங்கின் இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு தர்ம சங்கடமாய் போனது. பாகிஸ்தானோ இதை அவமானமாக கருதியது. ஏதாவது ஒரு வழியில், குறுக்கு வழியிலேனும் காஷ்மீரை அபகரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டது. அதன்படி பாகிஸ்தானில் உள்ள பதான்கள் எனும் பழங்குடியினரை காஷ்மீருக்குள் ஏவிவிட்டு கலவரத்தை தூண்டுவது, அதை கட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே நுழைந்து முழு காஷ்மீரையும் அபகரிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இந்த உதவிக்கு கைமாறாக அந்த பதான்கள் காஷ்மீரை கொள்ளையடித்துக் கொள்ள அனுமதித்தனர். இதற்கான செலவுகள் பாகிஸ்தானின் இரகசிய நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. இதற்கிடையில் ஹரிசிங்கின் படைவீரர்கள் சிலரை மூளை சலவை செய்து ஹரிசிங்கிற்கு எதிராக கலகம் செய்யவும் ஏற்பாடானது. முக்கிய வேலையாக இந்த ஊடுருவல் சம்பவம் இந்தியாவுக்கு தெரியாதவாறு அனைத்து தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டன. அது ஒரு அக்டோபர் மாதத்தின் குளிரான காலை வேலை. பாகிஸ்தானின் 550 மீட்டர் உயரத்தில் ஹபிபுல்லா நகருக்கு மேற்கிலும் முசாபர்பாத் நகரின் கிழக்கிலும் இருக்கும் டப் வீதி அமைதியாக காணப்பட்டது. எல்லை பகுதி வழியாக காஷ்மீருக்குள் ஊடுருவிய பெரும் எண்ணிக்கையிலான பதான் பழங்குடியினர் நீண்ட ஆனால் செல்வதற்கு எளிதான பாதைகளில் ட்ரக்குகளில் காஷ்மீரை நோக்கி முன்னேறினார்கள். கண்ணில் படுபவர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். இந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு தொலைபேசி இணைப்பு மட்டும் உயிருடன் இருந்தது. அது இந்த ஊடுருவலை இந்தியா அறிந்து கொள்ள உதவியது. தகவல் கிடைத்ததும் இந்தியா சுறுசுறுப்பானது. விபி மேனன் தலைமையில் ஒரு குழு காஷ்மீர் சென்று ஹரிசிங்கை சந்தித்தது. காஷ்மீருக்கு ஆபத்து, நீங்கள் இந்தியாவுடன் இணைய சம்மதித்தால் இந்தியா உங்களுக்கு உதவும் என தெரிவிக்கப்பட்டது. மன்னர் ஹரிசிங்குக்கு வேறு வழி எதுவும் இருக்கவில்லை. 1947 அக்டோபர் 26 அன்று இணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் சாரம் என்னவெனில், பாதுகாப்பு, அயலுறவு, தகவல் தொடர்பு, நாணய பரிமாற்றம் ஆகியன மட்டும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஊடுருவல்காரர்களை விரட்டிய பின் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஜம்மு காஷ்மீர் மக்களின் ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே இந்தியாவுடனான இந்த இணைப்பு இறுதியாகும். இதன் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு உருவாக்கப்பட்டது. இந்த அறிவிப்புகளை நேரு வானொலியில் நவம்பர் 2 அன்று அறிவித்தார். அதன் பிறகு இந்தியாவின் இராணுவம் பதான்களையும் பாகிஸ்தான் இராணுவத்தையும் விரட்டி அடித்தது. அப்போது ஐநா தலையிட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. எந்தெந்த படைகள் எங்கெங்கு நிலை பெற்றுள்ளதோ அதுவரை அந்த நாட்டிற்கு சொந்தம் என்கிற அடிப்படையில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு வரையப்பட்டது. காஷ்மீர் இரண்டாக பிளக்கப்பட்டது. ஒரு நிரந்தர பதட்டம் அங்கு உருவாக தொடங்கியது. பாகிஸ்தானிய இராணுவம் கட்டவிழ்த்த கொலை, கொள்ளை, தீவைப்பு, பாலியல் பலாத்காரங்கள் போன்றவற்றால் காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் மீது இயல்பாகவே ஒரு வெறுப்பு அலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் ஒருவேளை காஷ்மீர் மக்கள் இந்திய இணைப்பை ஆதரித்திருக்க கூடும் என்றும், ஆனால் அந்த வாய்ப்பையும் நேரு தவறவிட்டுவிட்டார் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் காஷ்மீர் மக்களோ தனி நாடாக செல்லத்தான் அப்போது விரும்பியிருக்கிறார்கள். இதனால் நேரு இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி காஷ்மீரின் பெரும் பாகத்தை இந்தியாவோடு இருக்கச் செய்தார் என்றும் வேறு பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமைதி திரும்பிய பின் காஷ்மீர் யாருடன் என்று அறிய மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்த தயார் என்று ஐநா சபையிலேயே இந்தியா அறிவித்தது. ஆனால் இன்று வரை இந்தியா வாக்கெடுப்பு நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அதன் பிறகு 1956 நவம்பர் 17 ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டது. காஷ்மீரை பற்றி பேசும் பொழுது ஷேக் அப்துல்லாவை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. 1953 வரை ஜம்மு காஷ்மீர் பிரதமராக ஷேக் அப்துல்லா நீடித்தார். அநேகமாக இந்தியாவிலேயே முதன் முறையாக நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து உபரி நிலங்களை நஷ்டஈடுயின்றி கைப்பற்றி ஏழைகளுக்கு வழங்கியவர் அவர். எனினும் அவ்வப்போது காஷ்மீரின் சுதந்திரம் பற்றி பேசியது இந்திய அரசுக்கு அச்சத்தை கொடுத்தது. திடீரென்று ஒரு நாள் 1953 ஆகஸ்ட் மாதம் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஜம்மு காஷ்மீரின் துணை பிரதமர் பக்ஷி குலாம் முகமது பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். ஓரிரு நாட்களில் விடுதலையானாலும் மீண்டும் மீண்டும் ஷேக் அப்துல்லா சிறையில் அடைக்கப்பட்டார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை விடுதலை செய்து
காஷ்மீரின் முதலமைச்சராக்கினார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. ஷேக் அப்துல்லாவின் மரணத்துக்கு பின் அவரது மகன் ஃபருக் அப்துல்லா முதலமைச்சரானார். இந்திய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தற்காலிகமாக சிறப்பு அந்தஸ்தை அளிக்கிறது. இந்த சிறப்பு அந்தஸ்தின்படி இந்திய மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமே பெருமளவில் மாநில சுயாட்சியை கொண்டுள்ளது. இதன்படி இந்திய பாராளுமன்றத்தில் இராணுவம், தகவல் தொடர்பு, வெளியுறவு விவகாரம் ஆகிய துறைகளை தவிர்த்து மற்ற துறைகளில் இயற்றப்படும் எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் ஒப்புதலின்றி அம்மாநிலத்தில் செல்லாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய உச்சநீதிமன்ற ஆளுகையும் உள்ளது. இந்திய மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமே தனி கொடியும் தனி அரசியல் சாசனமும் உண்டு. இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சார்ந்த மக்கள் இந்த மாநிலத்தில் நிலம் உள்ளிட்ட அசையா சொத்து வாங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 6 ஆண்டுகளாகும். மற்ற எந்த இந்திய மாநிலங்களின் சட்டமன்ற காலம் 5 ஆண்டுகளாகும். அரசியல் சாசனத்தின் 238வது பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவின்படி மாநிலத்தின் எல்லையை இந்திய நாடாளுமன்றத்தால் கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. ஆனால் இதன் பிறகு காஷ்மீரில் பிரச்சனைகள் புதிய அவதாரம் எடுத்தன. காஷ்மீர் இளைஞர்கள் பலரை சில பிரிவினைவாத சக்திகள் மூளைச்சலவை செய்து தீவிரவாத குழுக்களில் இணைத்தனர். தினம் தினம் பல தீவிரவாத செயல்களையும் அரங்கேற்றினர். இராணுவத்தினர் மீது திடீர் திடீர் என காஷ்மீர் இளைஞர்கள் கல்லெறி தாக்குதல்களை அரங்கேற்றினர். இந்த தீவிரவாத குழுக்களை ஒடுக்குவதற்கும் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கும் போலீசுக்கும் இராணுவத்துக்கும் சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் யார் ஒருவரையும் கேள்விகளின்றி இராணுவமோ போலீசாரோ கைது செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டது. இன்று வரையிலும் இந்த சட்டம் அமலில் உள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் காஷ்மீர் மக்களின் இயல்பு வாழ்க்கை, இறையாண்மை, சுதந்திரம், சமூக பாதுகாப்பு வழித்து எடுக்கப்பட்டு விட்டதாகவே உணர்கின்றனர் காஷ்மீர் மக்களும் பிரிவினைவாதிகளும். இதற்கு உதாரணமாக உலகிலேயே காணாமல் போனவர்களின் பெற்றோர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருப்பதும் செயல்படுவதும் காஷ்மீரில் மட்டும்தான் என்றும் அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். காஷ்மீரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சில குழுக்களுக்கு பாகிஸ்தான் நிதி மற்றும் ஆயுத உதவி செய்து வருகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை காஷ்மீரை தவிர்த்து ஒரு அரசியலே அங்கு இல்லை. அதற்காக தேவைப்பட்டால் காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் நடத்தவும் மீண்டும் ஒரு போரை அரங்கேற்றவும் பாகிஸ்தான் தயங்கவும் இல்லை. அடிக்கடி காஷ்மீரில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றி தனக்கு இருக்கும் ஆதங்கத்தை தீர்த்து கொள்கிறது பாகிஸ்தான். இந்த சூழலில் காஷ்மீரில் நிகழ்ந்த மற்றொரு முக்கிய சம்பவத்தையும் நினைவு கூற வேண்டியது அவசியமாகிறது. ஜம்முவில் 1989-1990களில் காஷ்மீர் பண்டிட்டுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 700 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறினர். உயிருக்கு பயந்து லட்சக்கணக்கான காஷ்மீர் பண்டிட்டுகள் தங்கள் வீடுகள், நிலங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தங்கள் குடும்பத்துடன் காஷ்மீர் சமவெளியை விட்டு அகதிகள் முகாம்களில் குடிபெயர்ந்தனர். 1990ஆம் ஆண்டில் மட்டும் காஷ்மீரிலிருந்து 350,000 பண்டிட்டுகள் வரை வெளியேறியதாக புள்ளி விவரங்கள் உள்ளது. தங்களை காஷ்மீரில் மறுகுடியமர்த்தவும் காஷ்மீரை விட்டு தங்களை விரட்டியடிக்கப்பட்ட போது உறவினர்கள் பலர் கொல்லப்பட்ட வழக்கையும் மீண்டும் விசாரிக்க கோரியும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் காஷ்மீர் பண்டிட்டுகள். அதன்பின் காங்கிரஸ் கட்சி காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சியை உடைத்து தேர்தலில் தனக்கு சாதகமான பொம்மை அரசுகளை அமர்த்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையில் 1989ஆம் ஆண்டு ஷேக் ஜலாலுதீன் என்பவர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் எனும் தீவிரவாத அமைப்பை தோற்றுவித்தார். அதன்பின் காஷ்மீரில் ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள், தாக்குதல்கள் துவங்கின. அவை 2003ஆம் ஆண்டு வரை நீடித்தன. 2003ஆம் ஆண்டுக்கு பின் ஆயுத போராட்டங்கள் குறைந்து அமைதி போராட்டங்கள் தொடர்ந்தன. 2008இல் லால் சவுக் என்ற இடத்தில் மிகப்பெரிய அமைதி போராட்டம் நடத்தப்பட்டது. அதை நடத்த விடாமல் பாதுகாப்பு படை ஒடுக்கியது. சுமார் 4 முதல் 5 கிலோமீட்டருக்கு ஒரு இராணுவ முகாம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் 2008 முதல் 2015 வரை பாதுகாப்பு படை அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக கூறி மக்கள் தெருவில் இறங்கி போராடத் தொடங்கினர். பாதுகாப்பு படையின் துப்பாக்கிகளுக்கு எதிராக கற்களை ஆயுதமாக கொண்டு போராடினர். இதனைத் தொடர்ந்து திடீர் திடீரென கற்களை கொண்டு தாக்கும் இளைஞர்களை எப்படி சமாளிப்பது என்று யோசித்த இந்திய இராணுவம் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த தொடங்கியது. இந்த துப்பாக்கியால் சுடும் பொழுது அதிலிருந்து வெளியேறும் குண்டு பல துகள்களாக சிதறி ஒரே நேரத்தில் பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் குழந்தைகள் முதல் ஏராளமானோர் தங்கள் கண் பார்வையை இழந்துள்ளனர்.
மேலும் ஆயிரக்கணக்கான காஷ்மீர் பெண்கள் இந்திய பாதுகாப்பு படையினராலேயே பாலியல் பலாத்காரத்திற்குள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான பல விஷயங்களும் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருந்தது. அது குறித்த விசாரணைகளும் நடைபெற்றிருந்தன. பல்வேறு சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்களும் இதுபோன்ற சம்பவங்களை கண்டித்திருக்கின்றனர். 2016 காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தலைவர் புர்ஹன்வானி இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் 80 காஷ்மீரில் கட்டுக்கடங்காத வன்முறை நீடித்தது. சுமார் 200 வரை கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகர், பாரமுல்லா, பதான், அனந்த்நாக், சோபியான், புல்வமா என பல பகுதிகளிலும் 1 ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தது. புர்ஹன்வானி சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு படைகளை இந்தியா அதிகரித்தது. பாகிஸ்தான் 2 போரில் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் காஷ்மீரை போரின் மூலம் இந்தியாவிடமிருந்து பறிக்க முடியாது என தெரிந்து கொண்டு பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து இந்தியாவினுள் திணித்து வருகிறது பாகிஸ்தான். 2014 காஷ்மீரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக, மெஹபூபா முப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் ஆட்சியின் போது காஷ்மீரில் வன்முறை நடைபெறுவதை காங்கிரஸால் தடுக்க முடியவில்லை என குறை கூறிய பாஜக தான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காஷ்மீரில் வன்முறைகளை தடுக்க முடியாமல் திணறியது. இந்த நிலையில் காஷ்மீரில் கடந்த 2016 செப்டம்பர் மாதம் உரி இராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியதில் 19 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாஜக அரசிற்கு இந்த சம்பவம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அதே செப்டம்பர் மாதம் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் நுழைந்து சர்ஜிக்கல் தாக்குதலை அரங்கேற்றி 7 முகாம்களை தாக்கி அழித்தது. ஆனால் அப்படியொரு சம்பவமே நடைபெறவில்லை என பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது வேறு கதை. காஷ்மீரில் பாஜக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் காஷ்மீரின் 370 சட்டப்பிரிவை நீக்கப்போவதாக அறிவித்தது. பின்னர் அதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பவே அந்த பிரச்சனையை ஆறப்போட்டுவிட்டது. அதுபோலவே காஷ்மீரிலிருந்து விரட்டப்பட்ட பண்டிட்டுகளையும் மீள்குடியேற்றம் செய்ய பெரும் முயற்சி எடுத்தது. ஆனால் அந்த முயற்சியும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. காஷ்மீரை சர்வதேச பிரச்சனையாக்கி அதில் 3 நாட்டின் மத்தியஸ்தத்தை கொண்டு வர பாகிஸ்தான் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. குறிப்பாக இந்த பிரச்சனையில் அமெரிக்காவை நுழைக்க நீண்ட நாட்களாக பாகிஸ்தான் போராடி வருகிறது. ஆனால் காஷ்மீர் இந்தியாவின் ஒரு அங்கம் என்றும் அது தனது உள்நாட்டு பிரச்சனை என்பதால் வேறு நாடு தலையிட முடியாது என்றும் கூறி பாகிஸ்தான் முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து முறியடித்து வருகிறது. அமெரிக்காவும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற தங்களது கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. மறுபுறம் இந்தியாவுடன் எல்லை பிரச்சனை கொண்டிருக்கும் சீனாவையும் இந்த விவகாரத்தில் தலையிட வைக்க பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஒருவேளை காஷ்மீர் விவகாரத்தில் 3 நாடு தலையிட்டால் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு ஏற்பட்ட நிலை காஷ்மீருக்கும் ஏற்படலாம் என சில சமயம் பிரிவினைவாதிகளும் அச்சம் கொள்கின்றனர். இந்திய வரைபடத்தில் காஷ்மீர் முழுவதுமாக இந்திய எல்லைக்குள் இருப்பது போல் காட்டப்பட்டாலும் உண்மையில் அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட அக்சைச்சின் பகுதிகளும் இணைத்து காட்டப்படுகின்றன என்றும், சர்வதேச வரைபடத்தில் இந்தியாவின் எல்லைகள் வேறு விதமாக காட்டப்படுகின்றன என்றும் காஷ்மீர் பிரிவினைவாதிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முஸ்லிம்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் என பலரும் வசிக்கும் நிலையில் இவர்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையே விரும்புகின்றனர் என்றும், உண்மையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே பிரிவினைவாதத்தை ஆதரிப்பதாகவும் கூறப்படுகிறது. காஷ்மீரில் உள்ள மொத்த முஸ்லிம்களும் இந்தியாவிடமிருந்து பிரிந்து பாகிஸ்தானுடன் இணைய விரும்புவதைப் போல பிரிவினைவாத அமைப்புகளும் பாகிஸ்தானும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயல்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. கடைசி 30 ஏற்பட்ட வளர்ச்சியால் தெற்காசியாவில் ஒரு வல்லரசாக வளர்ச்சியடைந்துள்ள இந்தியா 1 நிலத்தை கூட இனி பக்கத்து நாடுகளிடம் இழந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உள்ளது. அது ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் விஷயமும் கூட. வடக்கு எல்லைப் பகுதியில் இயற்கையாகவே மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் மலைகள் அமைந்துள்ளன. அப்படி இருக்கும் பொழுது காஷ்மீரை தாரை வார்க்க நிச்சயம் இந்தியா விரும்பாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா சீனா போரின் போது சீனா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காஷ்மீரின் பகுதிகளை நாம் கவனத்தில் கொள்ள மறுக்கிறோமோ என்கிற சந்தேகமும் எழுகிறது. 1999 பாகிஸ்தான் இராணுவமும் காஷ்மீர் தீவிரவாதிகளும் டைகர் மலைப்பகுதியை ஆக்கிரமித்த போது
கார்கில் போர் மூண்டது. அப்போது பாகிஸ்தான் பழியை முற்றிலுமாக தீவிரவாதிகள் மீது சுமத்தியது. ஆனால் உயிரிழந்த வீரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலமாகவும் போருக்கு பின் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆகியோர் விடுத்த அறிக்கைகள் மூலமாகவும் பாகிஸ்தான் துணை இராணுவ படையினர் தளபதி அஸ்ரப் ரசீத் தலைமையில் போரில் ஈடுபட்டிருந்தது உறுதியானது. இந்திய வான்படையின் துணையோடு இந்திய தரைப்படை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டது. சர்வதேச நாடுகள் பாகிஸ்தானின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுடனான போரை கைவிட்டன. இதுவரை இந்த போர் மட்டுமே அணு ஆயுத சக்தியுடைய நாடுகள் இரண்டு கிடையில் நடந்த நேரடி போராகும். காஷ்மீர் தனி நாடாக பிரிந்தால் அடுத்த சில கணங்களிலேயே அதன் மீது பாகிஸ்தான் போர் தொடுத்து கைப்பற்றிவிடும். எனவே காஷ்மீர் ஸ்திரத்தன்மைக்கு அம்மாநிலம் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அதுவரை மட்டுமே காஷ்மீர் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அரசியல், வன்முறை, இராணுவம் இவற்றால் காஷ்மீருக்கு தீர்வு கிடைக்காது. பேச்சுவார்த்தை மட்டுமே நிரந்தர தீர்வை அளிக்க முடியும் என்கின்றனர் பிரிவினைவாதிகள். அதனால்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் சரி, இந்திய பகுதியில் உள்ள காஷ்மீரிலும் சரி, இரு நாடுகளுக்கு உரிமை இல்லை. பிரச்சினைக்கு மக்களே தீர்வு காணும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தாதவரை இந்தியாவிற்கோ பாகிஸ்தானிற்கோ ஜம்மு காஷ்மீரின் எல்லையை வரையறுப்பதற்கோ மாற்றுவதற்கோ எந்த உரிமையும் கிடையாது என்கின்றனர். உரலுக்கு ஒருபுறம் இடி என்றால் மத்தளத்திற்கு இரண்டு புறமும் இடி என்பார்கள். அதுபோல் தீவிரவாதிகள் ஒருபுறம், இளைஞர்களால் ஏற்படும் கல்வீச்சு வன்முறை ஒருபுறம், பிரிவினைவாதிகளின் கடையடைப்பு போராட்டம் ஒருபுறம் என சிக்கல்களால் சிக்கித்தவிக்கும் காஷ்மீருக்கு தீர்வு என்ன என்பதை பற்றி ஆழமாக சிந்தித்து சிக்கலை தீர்க்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களின் காஷ்மீர் குறித்த எதிர்பார்ப்பாகும். இந்தியா 5 முறை போரை சந்தித்துள்ளது. அதில் 4 முறை பாகிஸ்தானுடன் போர் மூண்டுள்ளது. இதில் 3 போர்கள் காஷ்மீருக்காக மட்டுமே. எனவே காஷ்மீர் மக்களின் உரிமை, இந்தியாவின் இறையாண்மை இரண்டுமே பாதிக்கப்படாத ஒரு தீர்வுக்காக ஒட்டுமொத்த தேசமும் காத்திருக்கிறது. சுதந்திரத்துக்கு முன் நமது வங்காளியாக இருந்த பாகிஸ்தான் இப்போது பரம எதிரியாக மாறிவிட்டது பெரும் வேதனைக்குரியதாகவே கருதப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை, இராணுவ மோதல்கள் எப்போது முடிவுக்கு வரப்போகிறது என்பது இரு நாட்டு மக்களுக்கும் நலம் பயக்கும் விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது.